அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆண்டனி பிளிங்கன் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று மாலை சந்தித்து பேசினார் அப்போது பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு மேலும் இரண்டரை கோடி டாலர்களை அமெரிக்கா வழங்கும் என்று பிளிங்கன் அறிவித்தார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் அமெரிக்காவின் உதவி இந்தியா முழுவதும் உள்ள கொரோனா தடுப்பூசி விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தி உயிர்களை காக்க உதவும் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க வெளியுறவு அமைச்சரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது என்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாகவும் இது சர்வதேச நலனுக்கான சக்தியாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் முன்னதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை ஆண்டனி கிளிங்கன் சந்தித்து பேசினார் பின்னர் இரு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் குவாட் தடுப்பூசி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றார் அமெரிக்காவும் இந்தியாவும் உலகின் மிகப்பெரும் பொருளாதார மற்றும் ஜனநாயக நாடுகளாக திகழ்வதை சுட்டிக்காட்டிய அவர் இரு நாட்டு மக்களும் பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே குடும்ப ரீதியான உறவுகளை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில் உலகம் முழுவதற்கும் தேவையான கொரோனா தடுப்பூசிகளை குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கச் செய்ய ஏதுவாக உற்பத்தியை விரிவுபடுத்துவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார்